इस प्रज्वल रेवन्ना की उम्मीदवारी के खिलाफ उनको कहा और कहा ऐसे व्यक्ति को टिकट मत दीजिए, इसके यौन कुकृत्य के चर्चे बहुत फैले हुए हैं, इसने हर उम्र की औरत का शोषण किया है, इसके तमाम हजारों वीडियो पेन ड्राइव पर है, इसने सैकड़ों औरतों की जिंदगी तबाह करी है। मार्च तक अमित शाह से मिलकर बीजेपी के पूर्व विधायकों ने, उनके नेताओं ने मैसूरू में यह बात कही। वणक्कम। मोदी का परिवार, இந்த வார்த்தையை ஒட்டுமொத்த பிஜேபியினர்கள் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் எழுதி வருகிறார்கள். அதாவது நாங்களும் பிரைம் மினிஸ்டர் மோடியின் குடும்பத்தினர்கள் என்று. இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், ஊழல்வாதிகள் இருக்கிறார்கள், இப்போ புதிதாக ரேபிஸ்ட்களையும் சேர்க்க தொடங்கிவிட்டார்கள். அனைத்து நபர்களையுமே கூறவில்லை, ஆனால் அந்த பட்டியலில் இது போன்ற நபர்களும் இருக்கிறார்கள். வாஷிங் மிஷினில் முக்கி எடுத்து அவர்களை சேர்க்கக்கூடிய வேலையை பிஜேபி பார்த்து வருகிறது. யார் வேணாலும் வரலாம், எங்களுடைய கட்சியில் எந்த நபர் வேணாலும் வரலாம் என்று கூறக்கூடிய நிர்மலா சீதாராமன் இவர்களுக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ என்னமோ. கர்நாடகாவிலிருந்து வெளிவந்த ஒரு அசிங்கமான கொடூரமான செய்தியை பற்றி தான் நான் பேசி வருகிறேன். ஸ்ரீ ஸ்ரீ பிரஜ்வல் ரெவென்னாவை பற்றி அப்படிதான் நீங்கள் கூற வேண்டும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் மோடியே அப்படித்தான் அவரை கூறியிருக்கிறார். ஸ்ரீ பிரஜ்வல் ரெவென்னா அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீர்கள்னா அதற்கான பலம் எனக்கு வந்து சேரும், மோடிக்கு வந்து சேரும் என்று கூறியிருக்கிறார். நீங்களே பாருங்கள், நீங்களே கேட்டு பாருங்கள். NDA के श्री प्रज्वल रेवन्ना इनके लिए आपका हर वोट மோதி கோ மஜ்பூதி தேகா. அப்கி பார் 405 என்கிற இந்த ப்ரொபகண்டாவை சரிபார்ப்பதற்காக யாரை வேணாலும் சேர்த்துக் கொள்வோம், எங்க வேணாலும் போய் நிற்போம், எப்படி வேணாலும் ஓட்டை சேகரிப்போம் என்று கூறக்கூடிய அதே ப்ரொபகண்டாவை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. பிரஜ்வல் ரெவென்னா இந்த நாட்டு முன்னாள் பிரைம் மினிஸ்டர் HD தேவகவுடைய பேரன், சிட்டிங் MP, இரண்டாவது முறை MP இன்னைக்கு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிறார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஓடி போய் ஜெர்மனியில் ஒளிந்து கொண்ட அந்த செய்தி தான் வெளிவந்திருக்கிறதே ஒழிய அந்த நபரை யாருமே பிடிக்க முடியவில்லை. எத்தனையோ பெண்களுடன் தவறாக நடந்தது மட்டுமல்லாமல் அவர்களை பிளாக்மெயில் செய்து அவர்களுடைய ஆபாச படங்களை பிடித்த இந்த பான் வீடியோஸ்களை போட்டிருக்கிறார் அந்த நபர். கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ்கள் ஒரு பென்டிரைவில் கிடைத்திருக்கிறது, வெவ்வேறு பெண்கள். அதில் ஒரு பெண்ணுடைய வயது 63, வெவ்வேறு வயதை சார்ந்த பெண்களுடன் தவறாக நடந்திருக்கிறான் இந்த மிருகம். ஆனால் இந்த நபரை பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதுவுமே தெரியாதபடி அவர் அவருக்கு ஓட்டு சேகரித்த அந்த அழகை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். கர்நாடகா பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல்வாதிகள் பிரஜ்வல் ரெவென்னாவுடைய அந்த பெயரை பார்த்த உடனே, அந்த பட்டியலில் அந்த பெயரை பார்த்த உடனேயே பிஜேபிக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சூசைடல் ஆக்டாக மாறிவிடும் இந்த நபருடைய பல்வேறு பான் வீடியோஸ்கள் சோசியல் மீடியாவில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வீடியோக்கள் காங்கிரஸ் கையில் இருக்கிறது. இந்த நபருடைய இது போன்ற வீடியோக்களை வைத்து நம்மளை முடக்கி விடுவார்கள், தயவு செய்து இந்த நபரை மட்டும் களத்தில் இறக்காதீர்கள் என்று. December 8, 2023 கடிதம் வழியாக ஒரு சீனியர் லீடர் அங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கு இந்த விஷயத்தை எடுத்து வந்திருக்கிறார். ஆனால் தலைமை என்ன செய்தது? எதையுமே பொருட்படுத்தாமல் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி தொண்டர்களை கட்டாயப்படுத்தி பிரஜ்வல் ரெவென்னாவிற்கு ப்ரமோஷன் கேம்பெயினருக்காக நீங்க உதவ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் பிஜேபியுடைய பெண்களை காப்பாற்றுவோம் என்கிற அந்த கட்டுக்கதை எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறது. 2800 மேற்பட்ட வீடியோக்கள், கிட்டத்தட்ட 3000 வீடியோஸ் இருக்கு இந்த நபர் மீது. அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு பெண்கள் கதறும்படி கையெடுத்து கும்பிடும்படி 63 வயது அந்த பெண்மணி கையெடுத்து கும்பிடுகிறாராம். தயவு செய்து இது போன்ற வீடியோக்களை படம் பிடிக்காது, எதையுமே கேட்காமல் அவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல் இது போன்ற வேலையை இந்த நபர் பார்த்திருக்கிறார். அதாவது நான் செய்யக்கூடிய அட்டூழியங்களை பற்றி நீங்கள் வெளியில் போய் பேசக்கூடாது, அதற்காக அந்த பிளாக்மெயில் வீடியோ. JDS அமைக்கப்பட்ட SIT இந்த வழக்கிற்காக ஒரு SIT அமைக்கப்பட்டிருக்கிறது, வெல்கம் செய்கிறார்களாம். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீர்கள்னா
பிரைம் மினிஸ்டர் மோடி கை கோர்த்து நிற்கக்கூடிய நபர் எச் டி தேவகோடா. அதற்கு அருகே இருக்கக்கூடிய நபர் தான் அவருடைய பேரன் பிரஜ்வல் ரெவண்ணா. எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த நாட்டை ஏமாற்றி வருகிறார் அதற்கான மிக முக்கியமான உதாரணம் இந்த படமாக இருக்கிறது. பரிவார்வாத், குடும்ப அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய இதே பிரைம் மினிஸ்டர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக குடும்ப அரசியலை பற்றி கூவி கூவி பேசி வந்த இந்த மோடி கர்நாடகா அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் குடும்பம், இதே குடும்ப அரசியல் செய்யக்கூடிய அதே குடும்பத்துடன் கை கோர்த்து நிற்கும் போது இது எங்களுக்கு சாத்தியம், இது எங்களுக்கு நன்மை கொடுக்கிறது என்று எப்படி பேசி வருகிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். 10 ஆண்டுகளாக இந்த நாட்டு மக்களுடைய டயத்தை வேஸ்ட் செய்த பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய இன்னொரு படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதே குடும்பத்தின் ஒரு பர்சனல் போட்டோ, நடுவில் பிரைம் மினிஸ்டர் மோடி, எச் டி தேவகோடா, குமாரசுவாமி, இந்த பக்கம் பிரஜ்வல் ரெவண்ணா. யார் மீது இந்த குற்றச்சாட்டு இருக்கு? எச் டி ரெவண்ணா அவருடைய தகப்பனார் லெப்ட்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டராக இருந்தார், இவர் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் அந்த பெண்மணி. இன்னொரு படத்தை நீங்க பாருங்க. குடும்ப அரசியலை எதிர்க்கிறோம் என்று கூறக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி எச் டி தேவகோடாவுடைய தோள்பட்டையில் கையெடுத்து வைத்திருக்கிறார். இரண்டு பக்கமும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த பக்கம் மறுபடி அதே ரெவண்ணா, ஆர்ஜே சூரஜ் ரெவண்ணா, இவரும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்சியாக இருக்கிறார். பவானி ரெவண்ணா ஹாசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத் போர்டு மெம்பராக இருக்கிறார். அதாவது ஒட்டுமொத்த குடும்பமே குடும்ப அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 2800க்கும் மேற்பட்ட வீடியோக்கள், இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 2978 வீடியோக்கள் வெளியாகிவிட்டது, வைரலாகி இருக்கிறது. இந்த அளவில் வீடியோ இருக்கக்கூடிய நபரை என்னெல்லாம், எந்த அளவில் பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் ஒட்டுமொத்த பிஜேபி காப்பாற்ற பார்த்திருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, அதற்கான விளக்கத்தை காங்கிரஸ் ஸ்போக் பர்சன் சுப்ரியா ஷெரிட்டே ஒரு பிரஸ் மீட்டை வைத்து எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், என்ன பேசினார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கான தமிழ் விளக்கத்தை நான் கொடுக்குறேன், சின்னமாக பாருங்கள். சைட்ல அவருடைய வீடியோவோடு நான் இதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன், பாருங்கள். இஸ் பிரவஜ்வல் ரெவண்ணா கி உம்மீத்வாரி கே கிலாஃப் உன்கோ கஹா और कहा ऐसे व्यक्ति को टिकट मत दीजिए, इसके यौन कुकृत्य के चर्चे बहुत फैले हुए हैं, इसने हर उम्र की औरत का शोषण किया है, इसके तमाम हजारों वीडियो पेन ड्राइव पर है, इसने सैकड़ों औरतों की जिंदगी तबाह करी है। मार्च तक अमित शाह से मिलकर बीजेपी के पूर्व विधायकों ने, उनके नेताओं ने मैसूरू में यह बात कही। सुप्रिया शिरडे பத்தி பேசிறதுக்கு முன்பு பனாரஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ரேப் கேஸ், பனாரஸ்ல இருக்கக்கூடிய பிஜேபி ஐடி செல்லைச்சாரன் அவர்கள், அவர்களுடைய படமும் பிஜேபியின் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய எடுக்கப்பட்டது, அந்த படங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், சுப்ரியா ஷெரிட்டே எடுத்துக்காட்டக்கூடிய படம். பிரஜ்வல் ரெவண்ணா கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த துண்டை பார்த்தீர்கள்னா பிஜேபியின் துண்டாக இருக்கிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி பிரஜ்வல் ரெவண்ணாவிற்காக மோடி அவர்கள் பரிவார்வாதை தாண்டி, குடும்ப அரசியலை தாண்டி அவருக்கு ஓட்டை சேகரிக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார். பிஜேபி அண்ட் ஜேடிஎஸ் கூட்டாளியாக, பார்ட்னராக கர்நாடகா தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார்கள். வெறும் 2 வாரங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த படம், 2 வாரங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட படம் என்று சுப்ரியா எடுத்துக்காட்டுகிறார். இந்த நபர் வெளிநாட்டிற்கு தப்பி சென்று விட்டார் என்று கூறியிருக்கிறார். பான் வீடியோஸ்களை எடுத்த இந்த நபர் தப்பித்து சென்று விட்டார். ஹர் உம்ர் கி ஔரத் கே சாத் யோன் சோஷன் கர்தா ரஹா யே வியக்தி, வெவ்வேறு வயதை சார்ந்த நபர்களுடன், பெண்களுடன் இந்த நபர் தவறாக நடந்திருக்கிறார். உன்கி அசமதி கே பாவஜூத் இஸ்னே உன்கே கர் பர் காம் கர்னே வாலி மஹிலாயே பார்ட்டி கி காரியகர்த்தா, பார்ட்டி கே சான்சத், ஜிலா பஞ்சாயத் கி சான்சத் ஔர் இன் சப் மே 43 சால் கி ஏக் மஹிலா கே சாத் பி யோன் சோஷன் கியா உன்கா வீடியோ பனாயா. அதாவது தன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும், பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த நபர் விட்டு வைக்கவில்லை. அவர்களுடன் தவறாக நடந்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களை படம் பிடிக்கக்கூடிய வேலையும் இந்த நபர் பார்த்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். இது போன்ற மிருகத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி ப்ரமோட் செய்த அந்த காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று அவரும் அந்த பிரஸ் மீட்டில் கூறியிருக்கிறார். இது வெறும் படங்கள் மட்டுமல்ல,
அனைத்துமே தெரிந்து கொண்டு, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு பிரஜ்வல் ரெவன்னாவை பற்றி தெளிவாக தெரிந்த பின் கூட ஏன் அவர் பிரச்சாரத்தில் இறங்கினார் என்கிற இந்த கேள்வி ஒவ்வொரு நபரும் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பிஜேபியின் தொண்டர்கள் அவர்கள் மீது இருந்த அந்த பாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள், இந்த முறை எப்படியாவது அந்த நாரூரை தொட்டுவிடுவீர்கள், யாராக இருந்தால் கூட பரவாயில்லை, அவன் ரேபிஸ்டாக இருந்தால் கூட பரவாயில்லை, நீங்கள் அவருக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் பிரஜ்வல் ரெவன்னாவுடைய பேரை கூவி, பேரை எடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிய அந்த வார்த்தையை நீங்க மீண்டும் ஒரு முறை மோடி கோ மஜ்பூதி தேகா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவருக்கான ஒரு சீக்ரெட் ஏஜென்சி இருக்கும். யாரை பத்தி பேசுறார், யாரை பத்தி புகழ்ந்து பேச வேண்டும், யாரை பற்றி எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த விதமான ஸ்கிரிப்ட் இருக்கணும், என்ன அவர் பேசணும், என்ன அவர் பேசக்கூடாது என்கிற அந்த சீக்ரெட் ஏஜென்சி அந்த வேலையை பார்த்து வரும். அவர்களுக்கு இவரை பற்றி தெரியாது என்று நீங்கள் கேட்டீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு நபருடைய பேர் எடுக்கிறதுக்கு முன்பு அவருடைய ஃபில்டரேஷன், பேக்ரவுண்ட் செக் அனைத்தையுமே பார்த்ததுக்கு பின் தான் அந்த ஏஜென்சி அந்த ஸ்டேட்மெண்ட்டையே அப்ரூவ் செய்யும். ஆனால் இந்த இடத்தில் பிஜேபியின் முன்னாள் பிரசிடென்ட், கர்நாடகா பிஜேபியின் சீஃப் மினிஸ்டருடைய மகனாக இருக்கிறார், அவரிடம் இந்த விஷயம் போன பின் கூட யாருமே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவிடவில்லை. கர்நாடகா பிஜேபி பிரசிடென்ட் பி.வை. விஜேந்திரனிடம் December 8, 2023 ஒரு கடிதம் போயிருக்கிறது. இந்த கடிதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா தெளிவாக எழுதப்பட்ட விஷயம், ஜி தேவேந்திர கவுடா அவர்கள் வழியாக எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள். இந்த நபருடைய 2976 வீடியோக்கள் எங்கள் கையில் இருக்கிறது, அதை நீங்கள் கன்ஃபார்ம் செய்து கொள்ளலாம். இதே வீடியோ எங்களிடம் மட்டுமல்ல காங்கிரஸ் கையிலும் இருக்கிறது. அப்படி நீங்கள் இதை இந்த நபருக்கு சீட்டு கொடுத்து இந்த நபருக்கு நீங்கள் ப்ரமோஷன் செய்யக்கூடிய வேலையை எங்களிடம் கொடுத்தீர்கள்னா இதைவிட கேவலமான விஷயம், இதைவிட சுசைடல் வேலை வேறு எதுவுமே பிஜேபிக்கு இருக்காது. இந்த விஷயத்தை த ஹிந்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். பிரஜ்வல் ரெவன்னா செக்ஸ் ஸ்கேண்டல் கேஸ், பிஜேபி லீடர் இன்ஃபார்ம்ட் விஜேந்தர் அபவுட் த வீடியோ கிளிப்ஸ் இன் December 2023. த ஹிந்துடைய ஆர்டிக்கல் இன்றைக்கி பார்க்கிறீர்கள். 2023 பிரஜ்வல் ரெவன்னாவுடைய செக்ஸ் ஸ்கேண்டல் கேசஸ் பற்றி விஜேந்தர் கர்நாடகா பிஜேபி பிரசிடென்ட் கையில் அந்த விஷயம் போய்விட்டது. By BJP workers will campaign for Prajwal Ravenna in Hassan, says Vijayendra. அந்த லெட்டரை கேட்டதற்கு பின் கூட, பார்த்ததற்கு பின் கூட, இந்த நபர் ரேப் குற்றவாளி என்று தெரிந்த பின் கூட விஜேந்திரா கொடுத்த ஸ்டேட்மெண்ட், பிஜேபி தொண்டர்கள் பிரஜ்வல் ரெவன்னாவிற்கு ப்ரமோஷன் வேலையை பார்ப்பார்கள் என்று. அதே இதில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, பிஜேபி ஒர்க்கர்ஸ் வில் கேம்பெயின் ஃபார் பிரஜ்வல் ரெவன்னா இன் ஹாசன், சேஜ் விஜேந்திர. Now, JDS is a part of NDA. Prajwal Ravenna is an NDA candidate in Hassan. Workers of both the parties will work together to ensure he is elected. அவர் முன்னால் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்லை, என்டிஏல சேர்ந்துட்டாரு. என்டிஏல சேர்ந்த உடனே அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. அது அவர் எந்த விதமான குற்றவாளியாக இருந்தால் கூட பரவாயில்லை, அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய கடமை பிஜேபி மீது இருக்கிறது, அதனால் நீங்க ப்ரமோட் செய்ய வேண்டும். அந்த கடிதமும் நீங்க பார்க்கிறீர்கள். Prajwal Ravenna sex scandal, BJP under fire as letter shows, Brahmastra warning about JDS leader went unheeded. நீங்க இந்த நபரை மட்டும், இவருக்கு சீட்டு கொடுத்து இவருக்கு நீங்க ப்ரமோஷன் வேலை மட்டும் பார்த்தீர்கள்னா காங்கிரஸ் கையில் ஒரு பிரம்மாஸ்திரத்தை கொடுக்கும்படி மாறிவிடும், பிஜேபிக்கு எதிராக இந்த கடிதம் மாறிவிடும் என்று எச்சரித்த அந்த விஷயம். இது மட்டுமல்ல, மிக தெளிவாக அந்த கடிதத்தை எழுதிய விஷயம், தீஸ் வீடியோஸ் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ பிரம்மாஸ்திர வெப்பன் அண்ட் வி வில் பி டெயின்டெட் ஆஸ் அ பார்ட்டி தட் அலைன் வித் அ ஃபேமிலி ஆஃப் அ ரேபிஸ்ட். ஒரு ரேப் குற்றவாளியுடன் நாம் நிற்கப் போகிறோம், நாங்கள் நிற்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் உறுதிப்படுத்தி விடுவார்கள், அதனால் இந்த நபரை நீங்கள் ஓரம் கட்டுங்கள் என்று கூறியிருந்தார்கள். த நியூஸ் மினிட், இவர்களும் பிஜேபி வார்ன்ட் அபவுட் பிரஜ்வல் ரெவன்னாஸ் வீடியோ மந்த்ஸ் அகோ, ஸ்டில் கேவ் ஹிம் ஹாசன் டிக்கெட். எத்தனையோ மாதங்களுக்கு முன்பு பிஜேபி தலைமைக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் எச்சரித்த பின் கூட ஹாசனிலிருந்து பிரஜ்வல் ரெவன்னாவிற்கு சீட் கொடுக்கப்பட்டது. ஜி தேவராஜ கவுடா,
who was the BJP Halasapur candidate during 2023 assembly election and written to state president by B.Y. Vijayendra on December 8, 2023, warning against nomination of Prajwal. அந்த கடிதத்தை பற்றி எழுதுகிறார்கள். டிசம்பர் 8ஆம் தேதி இந்த கடிதம் போய்விட்டது. இந்த மாதிரி இந்த நபர் ஒரு ரேப் குற்றவாளி, இந்த நபருக்கு மட்டும் சீட் கொடுக்காதீர்கள் என்று. ஆனால் யாருமே கேட்கவில்லை. பி.எல். சந்தோஷிடமும் இந்த செய்தி போயிருக்கிறது. அப்பவும் யாருமே கவலைப்படவில்லை. இந்த அளவில் இந்த நபருக்கு எதிராக வீடியோக்கள், இந்த நபருக்கு எதிராக பல்வேறு ப்ரூஃப்ஸ்கள் இருந்த பின் கூட பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன செய்தார், பிஜேபி என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஹுப்ளியில் ஒரு கேஸ், இதே போன்ற ஒரு கேஸ், ஒரு சின்ன கேஸ் தான், அது மர்டர் கேஸ். அந்த மர்டர் செய்த நபர் ஒரு இஸ்லாமியர். அந்த இஸ்லாமியருடைய வழக்கை, அந்த 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 கேஸை எந்த அளவில் பிஜேபி பேசி வந்தது? கர்நாடகா போலீஸ், கர்நாடகா அரசாங்கம் அந்த நபர் மீது வழக்கை போட்டு அந்த இஸ்லாமிய குற்றவாளியை கைதும் செய்து விட்டார். நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி பக்லா கோர்ட்ல இருந்து பேசும்போது இந்த பிரஜ்வல் ரவண்ணாவை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை, ஆனால் ஹுப்ளி விவகாரத்தை பற்றி பேசுகிறார். காரணம், அது ஒரு இஸ்லாமியருடைய குற்றச்சாட்டு. அப்போ ஏன் இந்த நபரை பற்றி இவங்க பேசவில்லை? காங்கிரஸ் கிரைம் கோ கண்ட்ரோல் கர்னேக்கு பஜாய் ஆன்டி சோஷியல் ஆன்டி நேஷனல் மைண்ட் செட் கோ பலஹாவா தே ரஹி ஹே. பிரைம் மினிஸ்டர் மோடி பேசியிருந்தவர் காங்கிரஸ் ஆன்டி சோஷியல் ஆன்டி நேஷனல் போன்ற அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர்களை ப்ரமோட் செய்ய தொடங்கிவிட்டது. ஹுப்ளி மே குச் தின் பெஹலே ஹமாரி ஏக் பேட்டி கே சாத் ஜோ ஹுவா உசே தேக் கர் பூரே தேஷ் மே ஹர் மா பாப் கர்நாடகா மே அப்னி பேட்டி கி சிந்தா சதா ரஹி ஹே. காங்கிரஸ் கே பாப் கே காரண் க்யா கபி காங்கிரஸ் அப்னி பேட்டி கி ரக்ஷா கர் சக்தி ஹே, க்யா ஆப் உன் பே பரோசா கர் சக்தே ஹே. பிரைம் மினிஸ்டர் மோடியோட இந்த வார்த்தை கர்நாடகாவில் ஹுப்ளியில் நடந்த விஷயத்தை ஒட்டுமொத்த இந்தியா பார்த்து வியந்து போயிருக்கிறது, பயந்து போயிருக்கிறார்கள். கர்நாடகாவில் தன்னுடைய மகளை வேலைக்கோ படிக்கவோ எதற்கோ அனுப்பிய பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பயந்து போயிருக்கிறார்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸால் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்று கூறிய இதே பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு வார்த்தை பிரஜ்வல் ரெவன்னாவை பற்றி பேசவில்லை. 3000-க்கும் மேற்பட்ட வீடியோஸ்கள் இருக்கக்கூடிய இந்த நபர், பிரைம் மினிஸ்டர் மோடியை ப்ரமோட் செய்த இந்த நபர், வெளிநாட்டிற்கு தப்பிச்சென்ற இந்த நபர், சாரி தப்பிச்சென்றாரா அல்ல விரட்டப்பட்டாரா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டிலிருந்து இந்த வீடியோ எல்லாம் போய் மார்ப் செய்து எங்களுக்கு எதிராக சதி செய்திருக்கிறார். அப்படி சதியாக இருந்தால், ஒரு மார்ப் வீடியோவாக இருந்தால், நீங்கள் தாராளமாக வெளிவந்து அதை உறுதிப்படுத்தியிருக்கலாம். இது போலியான வீடியோ என்று எடுத்து காட்டியிருக்கலாம். December 2023 முன்பே இந்த வீடியோக்கள் வெளிவந்ததற்கு பின் கூட ஏன் பிஜேபி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை? ஏன் அந்த கூட்டணிக்கு போனீர்கள்? அந்த கூட்டணிக்கு போனது மட்டுமல்லாமல் ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி இது போன்ற ரேப் குற்றவாளிகள் மீது ஆக்ஷன் எடுப்பதை தாண்டி அவரை ப்ரமோட் செய்யக்கூடிய வேலையை பார்த்தார் என்கிற இந்த கேள்வியை ஒட்டுமொத்த இந்தியா இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை தொடர்ந்து உங்களிடம் நாங்கள் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருப்போம். இதில் வரக்கூடிய பல்வேறு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்டை பற்றி நாம் பேசி போகிறோம். கர்நாடகாவில் நடந்த இந்த கொடூரமான சம்பவம், பிரஜ்வல் ரெவன்னாவுடைய அட்டூழியங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது எக்ஸ்போசர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கான பல்வேறு வீடியோக்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கொண்டு வர இருக்கிறோம். அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.